ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிண்ணா, அடப்பட்ட வச்சு அதை கலாய் வச்சுக்கிறேன். இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே இந்த கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 30-லேருந்து ஒரு 40 பூண்டுப்பல் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது. பூண்டு சேர்க்கறதுனால ஃபேட் ட்ரபிளை நீக்கும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். பாலூட்டும் தாய்மார்கள் வந்து பூண்டு அடிக்கடி சாப்பிட்றதுனால பால் சிரப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷருக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூனை வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1 லெமன் சைஸ் அளவில் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட ஊற்றிக்கிறேன். இது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிட்டு. இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இல்லை ஒரு வாரம் வரைக்குமே நல்லா கெடாமல் இருக்கும். லாங் ட்ராவல் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போகலாம். என்ன வியூவர்ஸ், இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.